Hi guys, welcome back to my channel, Dr. Phoenix. I am Dr. Anbu, my wife Dr. Priya. And yes, today is day 3 of Goa. The ultimate day. Yeah, Saturday. Goa is Saturday. We will see how it is. Now, let's go to the video. Guys, this is Goa, the best place to stay. That is Baga. And Goa, one day, that is Saturday, you can stay in the Baga. Why? If you look at the beach, there is a lot of silent. If you look at this night, it is very energetic and very lively. Guys, this is Baga Lirikara, Tito's Lane. This is the main area. And now, this is the Anir Ambi Mari. And night, you can see Ramo Mari Mari. I'm basically the cake and the left, in that banger and ice are glad. I'm a party club in Tito's Lane Bagala. So, on Saturday night, so Tito's Lane banger happening place in Goa. So, we're a full round Kamigra, Paranga, then Tito's Lane. So, then last day and last Nalanala, Inunala, Irkunundra Ganga on the ground. So, Paranga, video Paranga. This is வந்து பாகால இருக்கிற டீட்டோஸ் லேன்னு சொல்லுவாங்க एक्चुअली ஒரு ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவேலபிலிட்டியா இருக்கும் ரைட் சைடுல பாக்குற இந்த ஃபிஷ் ஸ்பா வந்து எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும் அண்ட் நிறைய டாட்டூ ஷாப் இருக்கும் அண்ட் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படினா இங்க வந்து நீங்க 10 ரூபீஸ்ல இருந்து 10000 ரூபீஸ் வரைக்கும் பர்சேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும் அண்ட் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் அப்படினா எல்லாமே பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இங்க நிறைய பப் இருக்கும் அதாவது கிளப்னு சொல்வாங்களே அந்த மாதிரி அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்கும் எல்லா பப்புக்குமே ஒரு சர்டன் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும் அந்த என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா அந்த பப்போட வசதியை பொறுத்து இருக்கு நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரிப்பட்ட பப் எல்லாம் இருக்கு அப்படினா என்ட்ரி ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2500ல இருந்து 3500 வரைக்கும் இருக்கும் அண்ட் ஃபேமஸான பப் பாத்தீங்கன்னா இங்க டீட்டோஸ் அண்ட் மாம்பா பப் தான் அங்க மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 3000 ரூபீஸ் அதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா லேடிஸ்க்கு வந்து என்ட்ரி ஃபீ So, in the street, you can enjoy a shopping. You can enjoy a shopping. So, அந்த மாதிரி அவங்களோட ஒரு எனர்ஜெடிக் வைபை வந்து நம்மட்ட பாஸ் பண்ணுவாங்க ஒரு ஈவினிங் பயங்கர பிளசன்ட்டா இருக்கும்
டீடோஸ் லைனில் நிறைய பப் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பப் தான் இந்த மாம்போ. அண்ட் இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். ஜென்ஸுக்கு மட்டும்தான் இந்த 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, லேடிஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ட்ரி ஃப்ரீ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்குது, இங்கே வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அண்ட் ஷூ போடலைனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி பே பண்ணி தான் நம்ம என்ஜாய் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைமுக்கு இந்த மாதிரி ஒரு பப்புக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் அது இல்லாமல் எதுவுமே பே பண்ணாமல் ஃப்ரீயாக சும்மா மட்டும் போய் டான்ஸ் ஆடிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் நடந்து வந்தாலே இந்த பீச்சுக்கு வந்துடலாம். இங்கே வந்தாலே இங்கே ஓப்பன் ஷாக்ஸ் இருக்குது, அதாவது ஓப்பன் பப் இருக்குது, ஆல்கஹால் எடுக்காட்டவங்க கூட நம்ம இங்கே போய் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், கோவா ஒரு மெமினி பூச்சி மாதிரி, அதோட வெளிச்சம் நைட்டு தான் பிரகாசமாக தெரியும் அப்படின்ட்டு. இப்போ பார்க்குறீங்கள, இதுவும் நைட்டு தெரியாத மெமினி பூச்சி தான். இது உண்மையான மெமினி பூச்சி கிடையாது, இதுதான் கோவாவில் இருக்கிற கேண்டில் லைட் இன்னர்ஸ். அண்ட் இது சவுத் கோவா பீச், எல்லா பீச்சஸ்லையுமே இது இருக்குது. அது சவுத் கோவா பீச்சஸ் ஆகட்டும் இல்லை நார்த் கோவா பீச்சஸ் ஆகட்டும், எல்லா பீச்சஸ்லையுமே இந்த கேண்டில் லைட் டின்னர் இருக்குது. அண்ட் நீங்கள் கப்புலாக ஒரு ஹனிமூனுக்கு இங்கே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு செட்டப் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம பீச் சைடே இருக்குது. ஸோ சில பீச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் வந்து தண்ணி படுற அளவுக்கு அதை செட்டப் பண்ணியிருப்பாங்க. எஸ் கைஸ், எங்களோட சாட்டர்டே நைட்டை நாங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேண்டில் லைட் டின்னரோட முடிச்சுக்கிட்டோம். அண்ட் இதோட எங்களோட ட்ரிப்பும் எண்டுக்கு வந்துருச்சு. அண்டு இதே ஐட்டினரியை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 3 டேஸ் ட்ரிப் அப்படின்னா நார்த் கோவா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோஸில் நான் எங்கெங்கே போகணும் அந்த பீச்சஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதே டைம் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நாளைக்கு மார்னிங் அகெயின் கோவா டு பாண்டிச்சேரி ரிட்டர்ன் ஆகும். போகிற வழியில் நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்மளோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெட்ரோல், என்னோட பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு, அது வந்து 30 கிலோமீட்டர் தான் தரும் ஒரு லிட்டருக்கு. ஸோ எனக்கு வந்து 6000 ஆச்சு அப் அண்ட் டவுனுக்கு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டே அண்ட் அகாமடேஷன், எங்களுக்கு வந்து 6 நைட்ஸ் ஆச்சு. ஸோ 6 ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணோம், ஆல்மோஸ்ட் அதுவே வந்து ஒரு 24000 ஆச்சு. கைஸ், இந்த ரூட்டில் மட்டும் நைட்டு வராதிங்க, ஏன்னா இது வந்து 4 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும். அண்ட் நைட் லைட்டு எதுவுமே இருக்காது. அண்ட் நாங்கள் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், இது மட்டும் தான் நைட் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, கோவாவில் வந்து ஃபுட்டு வந்து பயங்கர காஸ்ட்லி. ஸோ எங்களுக்கு வந்து 5000 ஆச்சு. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா கார் ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, 1200 பர் டே ஷிஃப்ட் காருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3600. ஸோ ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டோட்டலாக ஒரு 38000லேருந்து 40000 வர ஆச்சு. ஆனால் இவ்வளோ செலவாகுமான்னு கேட்டால் நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்தது தான். ஹாய் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி கோவா ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் புதுச்சேரி ரீச் பண்ணியிருக்கோம் நைட்டு 10 மணிக்கு. ஸோ சண்டே மார்னிங் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இங்கே கிளம்ப நைட் 10 மணிக்கு ரீச் ஆகிருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணுறது.